Hello friends, prepare to crack Tamil ku unga ellarume na welcome pandren. Indha video la namma enna paaka porom appdin pathina oru periya launch irukku abdingra madri na nethikke na ungalku sollirnen. So and launch enna abdingra da na ungalku iniki solla poren guys. And the complete launch patna full details ellame na ungalku idla reveal pandren. Okay, and nammaloda social media presence, nammaloda mobile app name, website name ellame na kuduthirken, check panikonga guys. Okay fine guys, so in the launch enna abdingra da reveal பண்றதுக்கு முன்னாடி இது யாருக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாவே SBI clerk or junior assistant போஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் गाइस. ஓகேங்களா, டெஃபினட்டா உங்க फ्रेंड्स ஓடயும் இது ஷேர் பண்ணுங்க. ஏனா இந்த லான்ச் அப்படிங்கிறது இட்ஸ் समथिंग ஒரு 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 பெய்ட் கோர்ஸ் தான் गाइस. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். பட் இந்த பிரைஸ்ல உங்களுக்கு எங்கயுமே அவேலபிளாவும் இருக்காது, அதுவும் நான் சொல்லிடுறேன் गाइस. ஓகே, சோ என்ன அப்படிங்கறதை நம்ம இப்ப பாத்துறலாம். ஓகே ஃபைன் गाइस. So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம SBI clerk கான லைவ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் गाइस. இதுல prelims mains எல்லாமே கவர் பண்ணிருப்போம். என்ன மேம் மாக் டெஸ்ட் தான மேம், இது எல்லா வெப்சைட்லயுமே இருக்கு, இது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கும். பட் கரண்டா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான், ஏன்னா बिकॉज உங்களுக்கு அதுல வந்துட்டு ஒரு 1000 டெஸ்ட் கூட உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது வந்து பல வருஷமா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இது எல்லாமே சேர்ந்து அதுல இருக்கும் गाइस. ஓகேங்களா, அதுல இருக்கும். சோ உங்களுக்கு இந்த இயர்க்கானது எக்ஸாக்ட்டா எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருப்பீங்க. பட் இந்த லைவ் டெஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இந்த இயர் ஒவ்வொரு இயருமே பாத்தீங்கன்னா லைக் த காம்படிஷன் ஆஃப் த பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த இயர்ல நீங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி இந்த இயர் லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குமோ அதே லெவல்ல எல்லா கொஸ்டின்ஸுமே நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் गाइस. அந்த மாதிரி ஒரு லைவ் டெஸ்ட் பேட்ச் தான் இது. அண்ட் இது ஏன் லைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து December 1st ஸ்டார்ட் ஆகி February 15th இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே முடிஞ்சிடும். December 1st அன்னைக்கு, அதாவது நாளையில இருந்தா இந்த டெஸ்ட் பேட்சே ஆரம்பிக்க போகுது गाइस. ஓகேங்களா, சோ ஒவ்வொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷெட்யூல் கொடுத்திருப்பேன். நீங்க இன்னைக்கு போய் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா there won't be any test. பட் ஒவ்வொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷெட்யூல் கொடுத்திருப்பேன். அந்த ஷெட்யூலும் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கறதையும் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அந்த ஷெட்யூலுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பாவே வந்துடும். அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அந்த டெஸ்டோடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத டீடைல்டு ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷனும் இருக்கும். அண்ட் சிலதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகேங்களா, அண்ட் தென் டெய்லியும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கும். பாஸ்ட் 6 months, அதாவது SBI clerkக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இதுல உங்களுக்கு வந்து இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் கைஸ். ஓகேங்களா, கரெக்டா இந்த பாஸ்ட் 6 monthsல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நான் குவிஸ் ஃபார்மேட்ல டெய்லி நான் உங்களுக்கு குவிஸ் வைப்பேன். அது இல்லாம செக்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் கைஸ். ஓகேங்களா, அண்ட் தென் சாப்டர் வைஸ் மாக் டெஸ்டும் இருக்கும். ஜென்ரலா வந்து என்னதுன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் இருக்கும் கைஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷனல் மாக் டெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. பட் இங்க நாங்க சாப்டர் வைஸ் மாக் டெஸ்டும் கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் மாக் டெஸ்ட் நான் தனியா வைப்பேன். சோ தட் அதோட சொல்யூஷன்ஸ் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பேன். சோ எல்லாமே உங்களுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு ஓகே இதுல சொல்யூஷன் இதுதான், இதோட ஷார்ட்கட் இதுதான் அப்படிங்கறது பேரலா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகேங்களா, சோ உங்களுக்கு இதுல ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் மாக் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் mock test இருக்கும், daily current affairs quiz இருக்கும், next computer aptitude mini mock testம் இதுல கொடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தமா 200 டெஸ்ட் கிட்ட இதுல உங்களுக்கு வரும் गाइस. ஓகேங்களா, சின்ன டெஸ்ட்ல இருந்து பெரிய டெஸ்ட் வரைக்கும் எல்லாம் சேர்த்தா 200 டெஸ்ட் வரும். அண்ட் இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399 rupees. இதோட MRP 1500, பட் வெறும் 399 rupeesக்கு நான் கொடுத்திருக்கேன். அண்ட் இட்ஸ் அ பேட்ச் गाइस. ஓகேங்களா, சோ லிமிட்டட் சீட்ஸ் அந்த மாதிரி தான் நான் கொடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு இதுல ஏதாவது லைக் என்ன சொல்றது சொல்யூஷன்ஸ்ல எனக்கு டவுட் இருக்கு மேம், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியணும்னா எனி டைம் நம்மளோட மொபைல் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்னோட சாட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க போய் சாட்ல போயிட்டு எனக்கு எனி டவுட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா எனி டைம் ஐ வில் கிளியர் யூ கைஸ். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் கைஸ். ஓகேங்களா, சோ தீஸ் ஆர் த கண்டென்ட்ஸ். நாளையில இருந்து தான் இதுல டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நீங்க இன்னைக்கே இதை ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த பிரைஸ் நான் எனி டைம் ஐ வில் சேஞ்ச் இட் கைஸ். ஓகேங்களா, ஏன்னா எல்லா கண்டென்ட்ஸுமே இதுல சேர்ந்து உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு கிடைக்குது. பிளஸ் கரண்டா உங்களுக்கு SBI clerkல என்ன லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இட் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இதுக்கான டைரக்டா நீங்க புக் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் 2லயுமே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணியே நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே fine guys. டீடைல்டா என்ன இருக்கும் அப்படிங்கறத பாப்போம். இது December 1st அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 15th February அன்னைக்கு முடியும் guys. டோட்டலா 200 டெஸ்ட், அரௌண்ட் 6500 क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் guys. ஓகேங்களா, சோ டெஃபினட்டா உங்களை நீங்க கிளியர் பண்ணிடலாம். அந்த லெவல்ல நாங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவோம் guys. So there is nothing to worry. So prelims level la pathina 20 full length prelims mark adra video solutions kuduthruvom and handwritten solution pdf um available a irukum. Enakku video paaka time illa ma'am, or 60 nimisham test kaga na or 2 mani nera video or 1 mani nera video na ukkandu paathirukka mudiyumana mudiyadhu. Enakku proper solution adra detailed solution irundha podumna neenga handwritten solution paathukalam. Illa ma'am enakku handwritten solution oda enakku video format la irundha better a irukum ungalku idu useful a irukum. Adutha 30 sectional prelims mock, that is 10 English sectional, that is English section mattum thaniya, math section mattum thaniya, 10 reasoning section mattum thaniya. Puriyudhingala guys, that is idhula 10 no ஒரு செக்ஷன்ல 30 क्वेश्चन இருக்கும் இங்கிலீஷ்னா, ஒரு செக்ஷன்ல 35 क्वेश्चन இருக்கும். அந்த மாதிரி 10 டெஸ்ட் வைப்பேன். எல்லாத்துலயுமே along with timer ரியலா உங்களுக்கு SBI clerk டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி along with timer அதே செட்டப்ல உங்களுக்கு இருக்கும் guys, ஓகேங்களா? இதுக்கு ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸ் நான் கொடுத்துருவேன். அடுத்து வீக்லி சாப்டர் மாக் டெஸ்ட் வைப்பேன். இப்போ டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வீக் இருக்கு. ஜனவரி 1st ல இருந்து February 15th வரைக்கும் ஒரு 5 வீக். சோ அந்த வீக்கெண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனல் ஒரு chapter wise mock வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல அப்படின்னா maybe I'll keep a reading comprehension mock test, maths lana simplification mock test அப்படினு வைப்பேன். And then what is that in reasoning la syllogism mock test ஒரு வீக்ல இதெல்லாம்மே அவேலபிளா இருக்கும். நீங்க அதுக்கு இது பண்ணிக்கலாம். அதோட ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் நான் கொடுத்திருப்பேன். அதுக்கு அடுத்த வீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல க்ளோஸ் டெஸ்ட் உடைய மாக் டெஸ்ட் னு வச்சிருப்பேன். இது வந்து எல்லாமே prelims level. இந்த prelims level அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த prelims level எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். புரியுதுங்களா गाइस? அந்த மாதிரி தான் நான் ஷெட்யூலும் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஓகே, சோ எல்லா டாபிக் வைஸ், அதாவது உங்களுக்கு டாபிக் வைஸும் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்திருப்பேன். ஃபுல்லா ஒரு மாக் டெஸ்ட் வைஸ் ரிவைஸ் பண்ணி கொடுத்திருப்பேன். தனி செக்ஷன் வைஸும் இதுல இருக்கும் गाइस, ஓகே? அடுத்து மெயின்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மினி டெஸ்ட் ஒரு 10 क्वेश्चंस அந்த மாதிரி டெய்லி குவிஸ் வைப்பேன். இப்போ ஒரு क्वेश्चन இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன்னா அந்த சில்ட்ரன்ஸ் டே பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்ல கொடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஓகேங்களா? சோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மினி டெஸ்ட் வைப்பேன். டோட்டலா இந்த மாதிரி 75 டெஸ்ட் நான் வச்சிருப்பேன். அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் PDF நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அடுத்தது 5 full length mains mock test with video solution and hand written solution இருக்கும். அடுத்து 20 sectional mains, அதாவது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல செக்ஷனல் 50 marks, 40 marks அந்த மாதிரி செக்ஷனல் மெயின்ஸ் 5 ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும் இருக்கும். அதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்தது வீக்லி சாப்டர் மாக் டெஸ்ட் வந்து ஜனவரியில இருந்து February 15th வரைக்கும் 15 டெஸ்ட் சாப்டர்ஸ் மெயின்ஸ் லெவல்ல நான் உங்களுக்கு சாப்டர் வைஸா நான் உங்களுக்கு வைப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி 20 கம்ப்யூட்டர் ஆப்டிட் மினி மாக் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் ஒரு 10 क्वेश्चन அந்த மாதிரி ஒரு 20 டெஸ்ட் உங்களுக்கு சொல்யூஷன்ஸோட நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு இதுல பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் அதோட ஷெட்யூல்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். டிசம்பர் 1st என்னென்னலாம் அந்த ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு போனோடனே எல்லா டெஸ்ட்டும் லைவா இருக்காது. டிசம்பர் 1st அன்னைக்கு ஒரு மாக் டெஸ்ட் லைவா இருக்கும். நீங்க அதை அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கோரை நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு என்ன சொல்றது 100 மார்க்ஸ்க்கு நீங்க ஒரு 30 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா சொல்யூஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி கூட நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அன்லிமிட்டட் டைம் நீங்க அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் கைஸ், ஓகேங்களா? சோ இதெல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். சோ நீங்க ஒரு என்ன சொல்றது கைஸ், ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு அந்த சொல்யூஷன்ஸை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி அட்டெண்ட் பண்ணுங்க. பட் நீங்க சொல்யூஷன்ஸை பார்த்தா கூட திரும்பி அட்டெண்ட் பண்ணும்போது உங்களால 100 மார்க்ஸ் எடுக்க முடியுமானா முடியாது. பிகாஸ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கைஸ். ஸ்பீட் நீங்க கரெக்டா போடணும். சோ அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது தான் நீங்க வரும் கைஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்றது கைஸ், நான் ரீஆர்டர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்க திரும்பி செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போதும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீஆர்டர்ல தான் இருக்கும், வேற ஆர்டர்ல இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாமே சில விஷயங்கள் நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணுமோ நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அட்டன் பண்ணுங்க. ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஓவராலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட ஃபுல் ஷெட்யூல் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபுல் லென்த் மெயின்ஸ் மார்க் அந்த டெஸ்ட் அதர் டீடைல்ஸ் ஒரு டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். சோ அப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே லைக் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தோட டெஸ்ட்டுமே இதுல கவர்டா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்க 399 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், மேம் நான் ரீசனிங்ல பயங்கர ஸ்ட்ராங் மேம், எனக்கு இதுல தேவையில்லாம எனக்கு ரீசனிங் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை மேம், ஆர் நான் இங்கிலீஷ்லயும் பயங்கர ஸ்ட்ராங் மேம், நான் ஸ்பெசிஃபிக்கா மேக்ஸ்ல மட்டும் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் மேம், எனக்கு மேக்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்காகவும் நான் அந்த டெஸ்ட்டை வந்து இதுல இருந்து நான் பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதுதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், மேம் நான் எனக்கு மிச்சதெல்லாமே நான் ஓகே மேம், நான் வேற ஒரு வெப்சைட்ல இருந்து நான் நிறைய மாக் டெஸ்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இது பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் டவுட்ஃபுல்லா இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் டெஸ்ட் பேட்சா கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 85 டெஸ்ட் இருக்கும். டெய்லி நான் ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் கொடுப்பேன். ஜான்வரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் கைஸ், அதுல இருந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் நான் இதுல கொடுப்பேன். வெறும் 125 ரூபீஸ்க்கு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ், எனக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் வந்து நல்லா தரவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், மிச்சது எல்லாமே நானே ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இதை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஜான்வரியில இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு 50 மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 10 டெஸ்ட் வைப்பேன். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதுல இருக்கும் கைஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி வேணுங்கிறவங்க இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் ஆப்டிடியூட்ல, மேம் எனக்கு வந்து நான் ரீசனிங்ல தரவா இருக்கேன் மேம், இங்கிலீஷ்ல தரவா இருக்கேன் மேம், எனக்கு மேக்ஸ் மட்டும் போதும் மேம், அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் எனக்கு இருக்கு மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெறும் மேக்ஸ் மட்டும் தரவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 50 டெஸ்ட் இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்டும் வைப்பேன், சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். இதுவும் வெறும் 125 ருபீஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் சேர்ந்து மொத்தமா ஒரு 70 டெஸ்ட் உங்களுக்கு வரும். இதுவும் 125 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே கவர்டு கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லைவ் டெஸ்ட் பேட்ச். இதுவும் சில பேருக்கு நான் மிச்சது எல்லாமே தரவா இருக்கேன் மேம், இங்கிலீஷ்க்கு மட்டும் பிராக்டிஸ் இருந்தா போதும் நினைக்கிறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுலயும் அப்படிதான் நீங்க எல்லா டெஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க, அதோட ஷெடியூல் படிதான் நான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன் கைஸ். ஓகேங்களா, எல்லாமே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இந்த பிரைஸ் அப்படிங்கிறது லைக் உங்களுக்கு திரும்ப வராது கைஸ். எனி டைம் ஐ வில் க்ளோஸ் திஸ் ஆஃபர் கைஸ். மேக்ஸிமம் 1 or 2 டேஸ் தான் நான் இந்த ஆஃபர் வச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க. லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் எடுத்துப்பேன் கைஸ். ஓகேங்களா, பிகாஸ் எனி டைம் எனி டவுட்ஸ் நானும் கிளியர் பண்ற லெவல்ல இருக்கணும். சோ லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸோட நான் இந்த கோர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவேன், லைவ் டெஸ்ட் பேட்ச. சோ எவ்வளோ ஃபாஸ்டா முடியுதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன எல்லாமே கண்டிப்பா போடுங்க. ஐ எம் ரியலி சோ எக்ஸைட், பிகாஸ் நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான்ல இருந்து முன்னாடி. இன்ஃபேக்ட் லைக் என்ன சொல்றது கைஸ், IBPS RRBல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிளான் இருந்தது. பட் என்னால் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டா கொண்டு வர முடியல. பட் SBI கிளர்க்கு ஃபைன், இந்த இயர்க்குள்ள நான் கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன் அண்ட் ஐ காட் இட் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டா SBI கிளர்க்கை கிளியர் பண்றோம், அதுக்கு இந்த இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகேங்களா, சோ ஃபுல்லா நான் வாங்கிக்கணும், நான் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பேக்கேஜா 399 ரூபீஸ்க்கு யூ கேன் பர்ச்சேஸ் இட். இல்ல எனக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா இது வந்து ஃபுல் பேக்கேஜ்னா இதை வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு ஒரு தனி செக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, சோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இது எல்லாத்துடைய டைரக்ட் கோர்ஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலயுமே கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட யூ கேன் ஆஸ்க் மீ கைஸ். ஓகேங்களா, சோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் கைஸ், இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. SBI கிளர்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, சோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் ரெகுலரா SBI கிளர்க்கான ஸ்டடி பிளானர் போயிட்டு இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.